ஹாய் எவ்ரி ஒன் இன்ஸ் வீடியோ வில் கோயிங் டு லேர்ன் வாட் இஸ் எய்ம்ஸ் டெஸ்ட் பிஃபோர் மூவிங் இன் டு த வீடியோ இஃப் யூஆர் வாட்சிங் திஸ் சேனல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ எய்ம்ஸ் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஒரு கெமிக்கல் மியூட்டாஜினிக்காக இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ண தான் எய்ம்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் மியூட்டாஜெனிக் மீன்ஸ் வாட் தட் காசஸ் ஆஃப் மியூட்டேஷன் டிஎன்ஏ டேமேஜ் சாம்பிள் கேன்சர் ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் தான் மியூட்டாஜன்ஸ் ஸோ எய்ம்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ் டு செக் வெதர் தி கெமிக்கல் இஸ் மியூட்டாஜினிக் ஆர் நாட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸ்கின் கேர் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து ஸ்கின் செல்ஸை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் இட் மீன்ஸ் அதில் மியூட்டாஜினிக் ஏஜன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ்லலாம் மியூட்டாஜினிக் ஏஜன்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் எய்ம்ஸ் டெஸ்ட் So, it is used to check whether the chemical is having the ability to cause cancer or not. So, the procedure for Ames test was described by Bruce Ames and his colleagues. <coughs> it is a widely employed method that uses bacteria to test whether a given can cause mutations in the DNA of test organism. It is a biological assay to assess the mutagenic potential of chemical compounds. ஸோ இங்கே ஒரு பாக்டீரியா யூஸ் பண்ணுவோம் சால்மோனலா டைஃபிரியம் இட் இஸ் அ கிராம் நகட்டிவ் ராஜ் ஷேப் பாக்டீரியா பேத்தோஜெனிக் ஸ்ட்ரெயின் ஆஃப் சால்மோனா ஸ்பீஷீஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த எய்ம்ஸ் டெஸ்டில் நார்மல் பியோர் வைல்ட் டைப் சால்மோனலா டைஃபிரியம் யூஸ் பண்ண மாட்டோம் சால்மோனலா டைஃபிரியம் ஸ்பீஷீஸை மியூட்டன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்போது ஒரு பர்டிகுலர் சீனை வந்து மியூட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் எந்த சீனை மியூட்டேட் ஹிஸ்டரின் ஹிஸ்டிரினாமினா ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுற சீனை

ஹிஸ்டிடின் இருக்கிற மீடியமில் தான் க்ரோ ஆகும் ஹிஸ்டரின் இல்லாத மீடியமில் இந்த பாக்டீரியா வந்து குரோ ஆகுது ஸோ இப்போ இங்கே ஒரு கண்டிஷனில் தான் இந்த ஆர்கானிசம் வந்து க்ரோ ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆக்சோட்ராப் ஆக்சோட்ராப் மியூட்டன்ஸ் இட் ஆ ஒரு க்ரோத் ஆர்கானிக் க்ரோத் ஃபேக்டர் வேணும் அது க்ரோவாக இருக்குது ஸோ இங்கே ஹிஸ்டடின் இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்டீரியா வந்து குரோ ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா ஆக்சோட்ராப்ஸ் தட் இஸ் தே ரெக்யர் ஹிஸ்டின் ஃபார் க்ரோத் but cannot produce it am produce already the mutant pani histidine minus mutant pani histidine lagging salmonella strain so which cannot produce histidine by itself the method tests the capability of the tested substances in creating mutations that result in a return to a phototrophic state so that the cells can grow on a histidine free medium which means நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆட் நம்ம ஒரு பெட்ரி ப்ளேட் எடுத்துக்கிறோம் ஸோ அதில் வந்து நம்ம இந்த பண்ணுவோம் ஸோ இந்த ரேட் லிவர் எக்ஸ்ட்ராக்கு ஏன் ஆட் பண்ணுறோன்னா நம்ம நார்மலாக வந்து மெட்டபாலிசம் லிவரில் தான் வந்து மேஜர் மெட்டபாலிசம்ஸ்லாம் நிறைய மெட்டபாலிசம்ஸ் நிறைய லிவரில் தான் நடக்கும் ஸோ நம்ம நம்ம சாப்பிட்ற ஏதோ ஒரு ஃபுட்டில் வந்து மியூட்டாஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதாவது ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டில் நம்ம சாப்பிட்ற ஏதோ ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டில் மியூட்டாஷன் பிரசென்ட் ஆகிருக்குன்னா அது மோர் மியூட்டாஜனிக்காக எப்போ ஆகுனா லிவரில் ப்ராசஸ் ஆகும்போது தான் அது இன்னும் மியூட்டாஷன் அதோட மியூட்டாஜனிக் அபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கெமிக்கல் ஏஜென்ட் தட் வி டேக் இஃப் தே ஆர் மியூட்டாஜெனிக் தென் தே பிகம் மோர் மியூட்டாஜனிக் இஃப் ப்ராசஸ்ட் இன் லிவர் ஸோ இந்த லிவர் எக்ஸ்ட்ராக்ட் இப்போ எதுக்கு இந்த மீடியாவில் ஆட் பண்ணுறோன்னா டூ இன்க்ரீஸ் தி மியூட்டாஷனிக் அபிலிட்டி ஆஃப் தி சாம்பிள் நம்ம ஆட் பண்ணுற டெஸ்ட் கெமிக்கலோட மியூட்டாஷனிக் அபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த ரேட் லிவர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம ரேட் லிவர் எக்ஸ்ட்ராக்ட் அலாங் வித் தி மீடியா இதெல்லாமே பெட்ரி பிளேட்டில் போர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம மியூட்டன் பண்ணி வச்சால் பாக்டீரியா எடுத்து அதில் ஸ்ட்ரீக் பண்ணிடும் இந்த மீடியா என்ன மீடியா ஹிஸ்டரியின் லாக் மீடியா விச் மீன்ஸ் ஹிஸ்டரின் இல்லாத மீடியா இப்போ நார்மலாக இங்கே என்னாகுன்னா ஹிஸ்டீரின் வந்து க்ரோ வந்து ஆகாது ஸோ ஒரு டெஸ்ட் சாம்பிள் ஒரு கண்ட்ரோல் பிளேட் ஒரு டெஸ்ட் பிளேட் ஒரு கண்ட்ரோல் பிளேட் வைக்கிறோம் ஸோ கண்ட்ரோல் பிளேட்டில் என்னால் ஆட் பண்ணியிருக்கோன்னா ரேட் லிவர் எக்ஸ்ட்ராக்ட் அலாங் வித் தி மீடியா தென் லூப் ஃபுல் ஆஃப் பேக்டீரியா எடுத்து ஸ்ட்ரீக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மீடியா என்ன மீடியா ஹிஸ்டரின் இல்லாத மீடியா ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஹிஸ்டரியின்னு இருக்கிற மீடியா மோஸ்ட்லி ஹிஸ்டரின் இல்லாத மீடியா தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதான் வந்து கண்ட்ரோல் ஸோ டெஸ்ட்டில் இதே மாதிரி இப்போ சொன்னால் எல்லாமே ஆட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நம்ம சாம்பிள் ஆட் பண்ணுறோம் டாக்ஸிக் கெமிக்கல் டாக்ஸிக் கெமிக்கலில் சாரி டெஸ்ட்டு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ அந்த கெமிக்கலில் நியூட்டாஜினிக் ஏஷன்ஸ் ப்ரெசென்டாக இருக்காது இல்லையான்னு நம்மளுக்கு தெரியலை ஸோ அந்த ஒரு நம்ம எதை டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த சாம்பிள் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ நம்ம ஆட் பண்ணுற கெமிக்கலில் சப்போஸ் நியூட்டாஜினிக் ஏஷன்ஸ் ப்ரெசெண்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம ஸ்ட்ரெச்சரின் மியூட்டன்ட் இந்த பேக்டீரியா வந்து ஜீன் ஆஃபில் இருக்காது ஜீன் ஆன் ஆகும் விச் மீன்ஸ் ஹிஸ்டரின் ப்ளஸ்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிரும் ஸோ என்ன ஆகும்னா இஃப் தி கெமிக்கல் ஏஜென்ட் இஸ் மியூட்டாஜெனிக் நம்ம ஆட் பண்ணுற சாம்பிளில் இருக்கிற கெமிக்கல் ஏஜென்ட் வந்து மியூட்டாஜெனிக்காக இருந்துச்சுன்னா திஸ் கெமிக்கல் ஏஜென்ட் வில் டேர்ன் தி ஹிஸ்டின் மைனஸ் ஜீன் இன் டு இட்ஸ் ஆக்டிவ் ஃபார்ம் ஹிஸ்டின் ப்ளஸ்ஸாக வந்து டேர்ன் பண்ணிடும் டேர்ன் பண்ணிடும் அப்படின்னா பாக்டீரியா வந்து க்ரோ ஆகும் பிளேட்டில் வந்து க்ரோ ஆயிருக்கும் ஆஃப்டர் இன்குபேன் தேர்ட் செவன் டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் பாக்டீரியா வந்து க்ரோ ஆகிருக்கும் எப்போ எப்போ க்ரோ ஆயிருக்கும் நம்ம ஆட் பண்ணுற சாம்பிளில் இருக்கிற சாம்பிளில் வந்து மியூட்டாஜினிக் ஏஜென்ஸ் இருந்துச்சுனா அது ஹிஸ்டரின் மைனஸை ஹிஸ்டரின் ப்ளஸ் ஆக்டிவ் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிரும் அப்போ வந்து பாக்டீரியா க்ரோ ஆயிருக்கும் ஸோ பாக்டீரியா க்ரோவாக ஆயிருக்குன்னா என்ன மீனிங் நம்ம ஆட் பண்ணுற சாம்பிளில் வந்து மியூட்டாஜினிக் ஏஜென்ஸ் இருக்குது ப்ரெசன்ஸ் ஆஃப் மியூட்டாஜினிக் ஏஜென்ஸாக இருந்தால் தான் இந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகும் ஸோ பேக்டீரியா க்ரோவாக இருக்குன்னா அதான் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் which indicates தி presence ஆஃப் மியூட்டேஷனி கேஷன்ட் இன் தி சாம்பிள் டெஸ்ட் சாம்பிள் ஸோ இங்கே ஒரு பெட்ரி plate இருக்குது நம்ம ரேட் லிவர் எக்ஸ்ட்ராக்ட் அலாங் வித் தி மீடியா ஆட் பண்ணியிருக்கோம் விச் இஸ் மினிமல் histidine media or histidine lag மீடியா histidine இல்லாத மீடியா இல்லைனா கம்மியாக ஹிஸ்டின் இருக்கிற மீடியா ஆட் பண்ணிருக்கோம் அதில் வந்து நம்ம inoculate பண்ணுறோம் ஹிஸ்டரின் மியூட்டன் பண்ணி வச்சா ஹிஸ்டரின் ஆக்சோட்ரோப் வந்து இனாக்குலேட் பண்ணுறோம் நடுவில் ஒரு ஃபில்டர் டிஸ்கில் வந்து நம்ம சாம்பிள் டெஸ்ட்டு கெமிக்கல் ஆட் பண்ணுறோம் ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட்னால் ஆகும்னா ஜீன் வந்து ஹிஸ்டரின் மைனஸ்லேருந்து ஹிஸ்டரின் தான் வந்து டேர்ன் ஆன் ஆகும் ஸோ நம்மளுக்கு பாக்டீரியா வந்து ஆகிருக்கும் இதுவே நெகட்டிவ் ரிசல்ட்னா க்ரோ ஆகிருக்காது நியூட்டாஜனிக் ஏஜென்ட்ஸ் வந்து ப்ரெசெண்ட்டாகலை நம்ம சாம்பிளில் எந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் நியூட்டாஜனிக் ஏஜென்ட்ஸு இல்லைன்னா பாக்டீரியா வந்து க்ரோ ஆகிருக்காது ஏன்னா இந்த மீடியமே வந்து ஹிஸ்டரின் நெகட்டிவ் மீடியம் ஹிஸ்டரி இல்லாத மீடியம் ஸோ வந்து குரோவாயிருக்கும் அது நம்ம ஆட் பண்ணுற சாம்பிள் மியூ சாம்பிளில் மியூட்டாஷன் இக்கேஜன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பாக்டீரியா வந்து இந்த சால்மோனலா ஸ்ட்ரெயின் வந்து க்ரோ ஆகும் ஸோ அதை வச்சு தான் நம்ம ரிசல்ட் அப்படி தான் இன்டர்பிரட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது ஒன்று வந்து இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து வரும் அது எப்படி வரும்னா scattered colonies வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடையாது ஃபால்ஸ் பாசிட்டிவில் ஸ்கேட்டர்ட் காலனிஸ் வந்து ஃபார்ம் spontaneous ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்னால் ஸோ ரேண்டமாக மியூட்டேஷன்ஸ் நடக்கும் இது என்னென்னா நம்ம கண்ட்ரோலாக வச்சுருந்ததுலேயும் வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்ததில் நம்ம சாம்பிளே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் பட் அதில் கூட ஃபார்ம் அது எதனாலன்னா ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் random அது அன்அவடபிள் இதான் வந்து limitation இன் எய்ம்ஸ் டெஸ்ட் ஸோ ஸ்பான்டெய்னியஸ் மியூட்டேஷனால ஸ்கேட்டர்ட் காலனிஸ் ஆகிருக்கும் அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஸோ இதை வச்சு நம்ம நம்ம ஆட் பண்ண சாம்பிள் மியூட்டாஜினிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம இது கண்ட்ரோல்லேயே வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பான்டெயினியஸ் மியூட்டேஷன் ஆகி காலனிஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ நம்ம கண்ட்ரோலில் ஆக்சுவலி சாம்பிளே வந்து ஆட் பண்ணிருக்க மாட்டோம் பட் அதில் கூட காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அது ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எப்போது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ்னால் நல்லா மெனி காலனிஸ் நல்லா விசிபிளாக நல்லா டார்க் டென்ஸ் காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிருந்துச்சுனா மட்டும்தான் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் மீன்ஸ் மீன்ஸ்தி நம்ம ஆட் பண்ண சாம்பிளில் வந்து மிட்டாஷினிக் ஏஜென்ஸ் வந்து ப்ரெசென்டாக ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்படி நல்லா மோர் காலனீஸ் நல்லா டென்ஸ் காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் எதில் ஃபார்ம் ஆயிருக்கும் டெஸ்ட்டில் டெஸ்ட் பிளேட்டில் வந்து மோர் நம்பர் ஆஃப் காலனீஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அதுதான் பாசிட்டிவ் ரிசல்ட் ஸோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பியோர் பிளாங்க் பிளேட்டாக இருக்கும் விச் மீன்ஸ் கம்ப்ளீட்லி நான் மியூட்டன்ட் ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்னாலும் நான் மியூட்டாஜெனிக் தான் அது ஸ்பான்டெய்னியஸ் ப்ராண்டை மியூட்டேஷன் வந்து ஸ்கேட்டர்ட் காலனீஸ் மதியம் ஃபார்ம் ஆகும் ஸோ நம்ம ஸ்கேட்டர்ட் காலனீஸை வச்சு மியூட்டாஜினிக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா டெஸ்ட் கண்ட்ரோல் பிளேட்லேயும் ஸ்கேட்டர்ட் காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் நம்ம சாம்பிளே ஆட் பண்ணாத பிளேட்டில் கூட ஸ்கேட்டர்ட் காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் ஸோ எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்னா நல்லா விசிபிள் டென்ஸ் மோர் நம்பர் ஆஃப் காலனிஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற சாம்பிளில் வந்து மியூட்டாஷினிக் ஏஜென்சி இருக்குன்னு மீனிங் ஸோ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் தான் நம்மளுக்கு வரும் ஸோ அதான் ரிசல்ட் இன்டர்பிரிட்டேஷன்

which are the positive result, which confirms the presence of mutagenic agents in the sample. Very few number of very few number of colonies can be seen on control plate also. This may be due to the spontaneous point mutation or on histidine encoding gene. So now control plate layo sometimes colony on the form, they the muta சாம்பிளே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் பட் காலனி சாமாயிருக்கும் அது எதுனாலன்னா ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன் ரேண்டம் மியூட்டேஷன் வந்து நடந்துருக்கும் ஆன் ஹிஸ்டரின் என்கோடிங் ஜீன் ஸோ இப்படி தான் நம்ம ரிசல்ட் பண்ணுவோம் டெஸ்ட் இஃப் யூ சி அப்ளிகேஷன்ஸ் முன்னாடியே நம்ம காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னோம் ஸோ அப்ளிகேஷன்ஸ் மெயினாக எதுக்கு எதுக்கு இந்த டெஸ்ட் யூஸ் ஆகும்னா இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை தி ரிவர்ட் மியூட்டேஷன்ஸ் விஷ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஸ்ட்ரெயின்ஸ் ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா இந்த பிரின்ஸிபல் என்ன அந்த ஹிஸ்டரின் நெகட்டிவ் ஸ்ட்ரெயின் மியூட்டன் ஸ்ட்ரெயின் வந்து ஹிஸ்ட்ரின் பாசிட்டிவாக ரிவர்ட் ஆயிருக்கு மியூட்டேஷன் ப்ரெசன்டாக இருந்துச்சுன்னா சாம்பிளில் இந்த ஹிஸ்டரியின் நெகட்டிவ் வந்து கன்வெர்ட் டு ஹிஸ்ட்ரியின் பாசிட்டிவ் வைல்டு டைப்பாகவே அகைன் கன்வெர்ட் ஆகி இந்த பேக்டீரியா வந்து க்ரோ ஆயிருக்கும் ஹச் மீன்ஸ் ரிவர்ட் மியூட்டேஷன் ஸோ இட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு டிடக்ட் தி மியூட்டேஷினசிட்டி ஆஃப் என்விராமென்டல் சாம்பிள்ஸ் ஜஸ் ட்ரக்ஸ் ஸோ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் க்ளினிக்கல் ட்ரையல்ஸில் அனிமல் அண்ட் ஹியூமன் ட்ரையல்ஸுக்கு முன்னாடி எய்ம்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இப்போ ஒரு டேப்லெட்டை க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை ஹியூமன் ஹியூமன் யூஸ் பண்ணுறக்கு முன்னாடி எய்ம்ஸ் டெஸ்ட் பண்ணி போவாங்க அதில் மியூட்டாஷனிக் ஏஜென்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையா சப்போஸ் மியூட்டாஷனிக் ஏஜென்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க சப்போஸ் மியூட்டாஷனிக் ஏஜன் ப்ரெசென்ட்டாக ப்ரெசென்ட்டாக ப்ரெசென்ட் மியூட்டாஷினிக் ஏஜென்ஸ் அதில் இல்லைனா தான் நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் அனிமல் ட்ரையல்ஸ் ஹியூமன் ட்ரையல்ஸ் அப்படி அப்படிலாம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தான் எய்ம்ஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரக்ஸ் டைஸ் ரியேஷன்ஸ் டைஸ்ரியேஷன்ஸ் காஸ்மெட்டிக்ஸில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா அந்த ஸ்கின் செல்ஸில் வந்து இங்கே எப்படி லிவரில் ரேட் லிவர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண அதே மாதிரி ஸ்கின் செல்ஸில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க மியூட்டேஷன் வந்து காஸ்ம மியூட்டே மியூட்டாஷினிகேஷன்ஸ் அதில் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் அது வந்து கமர்ஷியல் ப்ராடக்டாக வரும் நெக்ஸ்ட்டு வேஸ்ட் வாட்டர் வேஸ்ட் வாட்டர் இப்போ வாட்டர் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து நம்ம எடுத்து அதுலேயும் வந்து ஏதாவது டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு பெஸ்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் நம்ம ப்ளான்ஸ்ல யூஸ் பண்ணுற பெஸ்டிசைட்ஸ் வந்து டாக்ஸிக் ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ அது டாக்சிக்காக இருந்துச்சுன்னா என்னால் மியூட்டாசினிக் ஏஷன் ப்ரெசெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆகும் அந்த பிளான்ட் அதை ஹார்ம் பண்ணும் ஸோ பிளான்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த மியூட்டாஜினிகேஷன்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ என்ன ஏதாவது சப்ஸ்டன்சஸ் ஸோ இதெல்லாம் தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எய்ம்ஸ் டெஸ்ட் ஸோ இங்கே மெயினாக என்னென்னா நம்ம என்னெல்லாம் இந்த மீடியாவில் ஆட் பண்ணுவோம்னா இந்த பெட்ரி பிளேட் எடுத்து அதில் ரேட்லிவர் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அலாங் வித் தி மீடியா இந்த மீடியா வந்து ஹிஸ்டிடின் இல்லாத மீடியா ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஹிஸ்டிடின் ப்ரெசென்ட்டாக இருக்கிற மீடியா ஸோ அதில் வந்து இந்த லூப் ஃபுல் ஆஃப் ஹிஸ்டரின் மியூட்டன்ட் சால்மோனல் ஸ்ட்ரெயினை வந்து ஸ்ட்ரீக் பண்ணுவோம் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டில் வந்து நம்ம சாம்பிள் ஆட் பண்ணுவோம் கண்ட்ரோல் அப்படியே வச்சுப்போம் டெஸ்ட்டில் வந்து சாம்பிள் ஆட் பண்ணுவோம் சப்போஸ் நம்ம ஆட் பண்ணுற சாம்பிள் சாம்பிளில் மியூட்டாஷன் ஏஜென்ட் இருந்துச்சுனா இந்த பாக்டீரியாவில் இருக்கிற ஹிஸ்டரின் மியூட்டன் ஸ்ட்ரெயினாக ஹிஸ்டரின் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் ஸோ விஷ் தி பாக்டீரியா வந்து குரோ ஆகிருக்கும் காலனிஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் ஸோ அதை வச்சு லார்ஜ் நம்பர் ஆஃப் காலனிஸ் நல்லா விசிபிள் டென்ஸ் காலனிஸாக ஃபார்ம் ஆகிடுச்சுனா பாசிட்டிவ் ரிசல்ட் கன்ஃபார்ம்ஸ் தி ப்ரெசன்ஸ் டெஸ்ட் அதுக்கு தான் வந்து ஸ்டேட் போட்டிருக்கேன் ஆக்சோட போட்டோட கன்வெர்ட் பண்ணுது ஆக்சோட என்ன ஸ்பெசிபிக் கண்டிஷன்ல தான் வந்து க்ரோ ஆகும் ஸோ இந்த நம்ம சாம்பிள்ல ப்ரெசென்டா இருக்கா சின்ன வந்து சீனா வந்து டேர்ன் ஆன் பண்ணுது ஹிஸ்டரியின் மைனஸ்லேருந்து ஹிஸ்டரியன் பாசிட்டிவ் ஆகுது ஸோ அப்போ ஃபோட்டோட்ராஃபிக்காக கன்வெர்ட் ஆயிடும் அந்த பாக்டீரியா எல்லாமே ஃபோட்டோட்ராஃபிக் மீன்ஸ் என்ன மினிமல் மீடியமில் கூட க்ரோ ஆகும் அதுக்கு எதுவும் ஸ்பெஷல் எதுவும் சப்ளிமெண்ட்டு தேவையில்லை நார்மலாக வைல்ட் டைப் ப்ரோட்டோட்ராப் ஃபோட்டோட்ராஃபிக் ஃபோட்டோ ஃபோட்டோட்ராஃபிக் மீன்ஸ் ப்ரோட்டோட்ராஃபிக் மீன்ஸ் இட் இஸ் வைல்ட் டைப் ஆக்ஸோட்ராப் மீன்ஸ் மியூட்டன் டைப் ஸோ அதான் ஸோ இதான் எய்ம்ஸ் ఏదో డౌట్చున్న కమెంట్ సెక్షన్లో సో ఇఫ్ యూ లైక్ దిస్ వీడియో హిట్ ది లైక్ బటన్ అండ్ సబ్స్క్రైబ్ టు మై ఛానల్ అండ్ ఆల్సో ప్రెస్ ది బెల్ ఐకాన్ టు గెట్ మోర్ వీడియో అప్డేట్స్ షేర్ విత్ యువర్ ఫ్రెండ్స్ అండ్ ఐఎమ్ షోర్ దిస్ వల్ హెల్ప్ అండర్స్టాండ్ బై అల బెటర్ వే థ్యాంక్ యూ